குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் ஃபார் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஃபஸ்ட் இயர் பேப்பரில் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் தேர்ட் யூனிட்டில் வந்து ரொபோட்டிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே வந்து போன வீடியோவில் வந்து ரொபோட்டிக்ஸ் பற்றி பேசேஜ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து இந்த வீடியோ வந்து புரியும். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஓகேவா? இதை கண்டினியூ தான் நான் பண்ணுறேன். வென் மிஸ்ஸஸ் ஆன்ஃபெல்ட் ஆஸ்க் வெதர் ஹி ஹேஸ் அண்டர்ஸ்டுட் த டாஸ்க், ஹீ சேஸ் ஐ வில் சீ டு இட் தட் எவ்ரி வெஸ்டிக் ஆஃப் கேன்சர் இஸ் ரிமூவ்டு. ஸோ வென் மிஸ்ஸஸ் ஆன்ஃபெல்ட் மிஸ்ஸஸ் ஆன்ஃபெல்ட் இருக்காங்கல்ல, அவங்க கேட்குறாங்க அந்த சயின்டிஸ்ட்டை. ஹி ஹஸ் அண்டர்ஸ்டுட் த டாஸ்க் ஹி சேஸ், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு இது நல்லா தெளிவாக இருக்கா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஐ வில் சீ டு இட் தட் எவ்ரி வெஸ்டிக் ஆஃப் கேன்சர் இஸ் ரிமூவ்டு. ஸோ கேன்சரோட வெஸ்டிக் அப்படின்னா சுவடு. ஸோ கேன்சரோட சுவடே இல்லாமல் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணி காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. மைக் ஹேஸ் த எபிலிட்டி டு ரெகக்னைஸ் ஏ கேன்சர் செல். மைக்குங்கிறது ரோபோட் தெரியும்ல. ஸோ அந்த ரோபோட்டு ஹேஸ் த எபிலிட்டி டு ரெகக்னைஸ் கேன்சர் செல். ஸோ கேன்சர் செல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த ரோபோட்டோவில் கண்டுபிடிக்க முடியும். வென் ஹீஸ் அட் த ப்ராப்பர் சைஸ், அந்த ஸ்மாலர் சைஸில் இருந்துச்சு அப்படின்னா மைக்கு, அதனால் கேன்சர் செல் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வந்து டிடெக்ட் பண்ண முடியும். ஹீ கேன் குயிக்லி டெஸ்ட்ராய் த நியூக்ளியஸ் ஆஃப் எனி செல் தட் இஸ் நாட் நார்மல். ஸோ நார்மலாக இல்லாத கேன்சர் செல்லை வந்து எல்லாத்தையுமே வந்து மைக்கால் வந்து ரிமூவ் பண்ண முடியும். He further proudly says, I am laser equipped, Mrs. Arnfeld. ஸோ மைக்கே சொல்கிறாங்க, சொல்லுது என்னது அப்படின்னா வந்து நான் வந்து லேசர் எக்யூப்டு அப்படின்ட்டு வந்து சொல்லுது. மிஸ்ஸஸ் ஆன்ஃபெல்ட் இஸ் நாட் கன்வின்ஸ்டு அண்ட் ஷி கண்டினியூஸ் டு க்வெஸ்டின் ஹவு லாங் இட் வில் டேக் டு கெட் தெம் ஒன் பை ஒன். ஓகேவா? ஸோ மைக்கிட்ட வந்து இன்னும் கன்வின்ஸ் ஆகாமல் வந்து மிஸ்ஸஸ் ஆன்ஃபெல் வந்து கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ நாள் இல்லை எவ்வளோ நேரம் வந்து இந்த கேன்சர் செல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து தேவைப்படும், உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிடுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த ஜோன்ஸ் இருக்கிறார்ல, இந்த மிஸ்ஸஸ் ஆன்ஃபெல்ட்டை வந்து இந்த குவார்ட்டர்ஸ்க்கு கூட்டிகிட்டு வந்தவர், அவர் வந்து இன்டர்ஃபியர் ஆகிறார். இன்டர்ஃபியர் ஆகி அண்ட் டெல்ஸ் என்ன சொல்கிறாருனா, ஈவன் தோ த கேன்சர் செல் இஸ் வைடு ஸ்ப்ரெட் இட் எக்ஸிஸ்ட் இன் கிளம்ஸ். ஸோ அது வந்து என்ன தான் வந்து கேன்சர் இஸ் வைடு ஸ்ப்ரெட், ஸோ உடம்பு ஃபுல்லாக கேன்சர் வந்து பரவி இருந்தாலும் வந்து அது கிளம்ஸில் தான் வந்து இருக்குது. மைக் இஸ் எக்யூப்டு டு பேர்ன் ஆஃப் அண்ட் க்ளோஸ் கேபிலரிஸ் லீடிங் டு த கிளம்ப் அண்ட் எ மில்லியன் செல்ஸ் குட் டை அட் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ். ஸோ அப்போ கிளம்ப் கிளம்பாக கொத்து கொத்தாக தான் அந்த கேன்சர் செல் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் வந்து அந்த மொத்த கொத்தையுமே வந்து மைக்கால் வந்து கேன்சர் செல்லை வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஹீ வில் ஒன்லி அக்கேஷ்னலி ஹாவ் டு டீல் வித் செல்ஸ் ஆன் ஆர் இண்டிவிஜுவல் பேசிஸ். ஸோ இண்டிவிஜுவல் கேன்சர் செல்லை வந்து ரிமூவ் பண்ணுறதுங்கிறது வந்து மைக் வந்து எப்பயாவது தான் எடுத்துக்கும். மொத்தமாக கேன்சர் செல்ஸ் எந்தெந்த இருக்குதோ அந்தந்த இடத்துலலாம் வந்து குயிக்காக வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க மைக்கு அப்படிங்கிறத வந்து ஜோன்ஸ் வந்து சொல்கிறார். Jones further informed that this process would take hours and every next moment will increase the chance of re-expansion. So, இன்னும் further என்ன சொல்கிறாரு அப்படின்னா, this process would take hours. நீண்ட நேரம் வந்து அது எடுக்க தான் செய்யும். And every next moment will increase the chance of re-expansion. ஸோ அது முடித்த ஒவ்வொரு செகண்ட்லேருந்தும் வந்து அந்த சைஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். But Mike confidently guarantees Mrs. Arnfeld, I will labor to prevent re-expansion. But அந்த மைக் ரோபோட் அது சொல்லுது, நான் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறத வந்து தடுக்க தான் செய்வேன், ப்ரிவெண்ட் ரீ எக்ஸ்பேன்ஷன், ரீ எக்ஸ்பேண்ட் ஆகாமல் பார்த்துக்கிடுவேன் அப்படின்ட்டு கான்ஃபிடென்ட் கொடுக்குறாங்க மைக்கை. By monitoring by size and making an effort to keep it constant, I can minimize the random changes that might lead to a re-expansion. பை மானிட்டரிங் மை சைஸ், அதாவது இது வந்து மைக் சொல்லக்கூடியது. பை மானிட்டரிங் மை சைஸ்னால் என்னோடய சைஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து, அண்டு மேக்கிங் அண்ட் எஃபர்ட் டு கீப் இட் கான்ஸ்டன்ட், அது எக்ஸ்பேண்ட் ஆகாமல் அதே கான்ஸ்டன்ட் பொசிஷனில் வச்சுக்கிட்டு, ஐ கேன் மினிமைஸ் த ரேண்டம் சேஞ்சஸ்
தட் மைட் லீடு டு ரீஎக்ஸ்பேன்ஷன். ஸோ ரீஎக்ஸ்பேண்ட் ஆகாத அளவுக்கு நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்ட்டு மைக் சொல்கிறாப்புல. நேச்சுரலி இட் இஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் டு டூ திஸ் வென் ஐ எம் ஆக்சுவலி ரீஎக்ஸ்பேண்டிங் அண்டர் கண்ட்ரோல்டு கண்டிஷன். பட் இது மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகாமல் தடுக்கிறது அப்படிங்கிறது வந்து நேச்சுரலாக பார்த்தா கொஞ்சம் முடியாத காரியம். அதுக்கு வந்து ரொம்ப எஃபர்ட் இருக்க வேண்டியது இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் த டேஞ்சர் இன்வால்வ்டு. ஸோ அப்போ இதில் என்னெல்லாம் டேஞ்சர் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் ஆன்ஃபெல்ட் எக்ஸ்ப்ரெஸஸ் ஹர் ஆங்ஷியட்டி ரிகார்டிங் த சேஃப்டி ஆஃப் ஹர் ஹஸ்பண்ட் அண்டு மைக் சேஸ் சால்விங்லி த லா ஆஃப் ரோபோட்டிக்ஸ் என்ஷியர் தட் ஐ வெல் அப்படின்ட்டு மைக் வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ இதனோட டேஞ்சர் என்ன அப்படிங்கிறது வந்து மிஸ்ஸஸ் ஆன்ஃபெல்டுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க பதிலுக்கு வந்து இதனோட டேஞ்சரை பற்றி பேசும்போது சேஃப்டி பர்பஸை என்ன அப்படின்ட்டு கேட்கும்போது அதுக்கு மைக் ரிப்ளை பண்ணுறாப்புல த லா ஆஃப் ரோபோட்டிக்ஸ் இந்த ரோபோட்டிக்ஸோட லா எனக்கு கொடுத்துக்கப்பட்டிருக்கிற விதியை வந்து நான் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவேன் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க மைக்கை. Jones further comforts that there is a holosonogram. Holosonogram ங்கிறது வந்து ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி ஓகேவா அண்ட் ஏ டீடைல்டு கேட் ஸ்கேன் ஆஃப் த ஏரியா. மைக் நோஸ் த ப்ரெஷியஸ் லொக்கேஷன் ஆஃப் எவ்ரி சிக்னிஃபிகண்ட் கேன்சரஸ் லெஷன். ஸோ அந்த கேன்சர் வந்து எங்கே இருக்குது அப்படிங்க அந்த கேன்சரு இல்லை லெஷன் அப்படிங்கிறது வந்து காயம். ஸோ அதெல்லாம் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து மைக்கால் வந்து ஈஸியாக வந்து டிடெக்ட் பண்ணிட முடியும். Mike is strictly instructed as how to how small to get and will not get smaller beyond that. As a microbot he obeys the orders. So as a microbot nala idu vandu kandipa adanoda orders adukku kodukapatta orders ellathiyume adu vandu follow pannum. Jones explained the re-expansion process. ஸோ ஜோன்ஸ் வந்து அது எப்படி re-expand ஆகும் அப்படிங்கிற ப்ராசஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. டோஷியா வி வேர் இன் த லேப் ஆஃப் த குவான்டா. குவான்டானா என்னன்னு சொல்லணும்ல குவான்டம் அதனோட ப்ளூரல் தான் வந்து குவான்டா அப்படின்ட்டு சொன்னோம். லேப் ஆஃப் குவான்டா அப்படின்னா குவான்டாவோட மேலே தான் வந்து இந்த மைக்குங்கிறது வந்து செட் ஆகியிருக்குது. So there is a more reasonable chance that he will get out without trouble. So எந்த ட்ரபுளும் இல்லாமல் வந்து அவங்க நல்லபடியாக திரும்பி வருவாங்க. Naturally we will have him re-expand within the Grigori's body as well as little as possible. Just enough to make reasonably certain we can find and extract him. He will then be in the safe to the safe room where the rest of the re-expansion will takes place. So அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க சேஃபாக வந்து கொண்டுட்டு வந்துடுவோம். ரீஎக்ஸ்பேன்ஷன் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஒரு அப்சர்வேஷன் ரூம் இருக்கும்ல அப்போ இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு. த அப்சர்வேஷன் ரூம் இஸ் அண்டர் கிரவுண்டில் தான் வந்து இருக்குது அண்ட் ஏ ஹாஃப் மைல் அவே ஃப்ரம் த வியூவிங் ரூமு. ஸோ அந்த அப்சர்வேஷன் ரூமை வந்து நம்ம ஒரு இடத்துலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த பார்க்கக்கூடிய அந்த வியூவிங் ரூமுக்கும் அப்சர்வேஷன் ரூமுக்கும் ஹாஃப் மைல் வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது. தேர் ஆர் 3 மினியேச்சரிஸ்ட் ஒர்க்கிங். மினியேச்சரிஸ்ட்னா இந்த ரோபோட்டிக்ஸ்க்கு வந்து ரோபோட்டுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறவங்க அந்த மினியேச்சர் ப்ராசஸை வந்து பண்ணுறவங்க அவங்க வந்து மொத்தம் 3 பேர் வந்து இந்த ப்ராசஸில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க ஓகேவா. தேர் ஆர் 3 மினியேச்சரிஸ்ட் ஒர்க்கிங் ஆன் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டு. இஃப் எனி திங் அன்டுவேர்ட் ஹேப்பன்ஸ் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா மாறாக நான் ஏதாவது தவறாக நடந்துச்சு அப்படின்னா தட் வில் டேக் த லைஃப்ஸ் ஆஃப் த 3 மினியேச்சரிஸ்ட் ஆஸ் வெல். அவங்களுக்கும் தான் அது வந்து ப்ராப்ளம். அந்த டாக்டர் ஆன்ஃபெல்டுக்கு மட்டும் இல்லை அந்த மினியேச்சரிஸ்டோட உயிருமே அந்த வல்ல பணயமாக வந்து இருக்குது. ஸோ த மினியேச்சரிஸ்ட் ஆர் பி கேர்ஃபுல் இன் ஹேண்ட்லிங் திஸ் ப்ரொசீஜர். ஸோ அதனால் அவங்களோட லைஃப்பும் அதில் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து எந்த தவறும் பண்ண மாட்டாங்க கரெக்டாக தான் ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. From the observation room, Mrs. Arnfeld watches the miniaturist procedure and sees Mike growing smaller and disappear. So, in the viewing room, Mrs. Arnfeld is watching. So, what happens is the Mike robot is growing smaller, and it disappears. She sees the procedure of injecting Mike into the body of Dr. Arnfeld. So, the smaller size வந்து ரெடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் என்னவாகுது அப்படின்னா அந்த ரெடியூஸ் ஆனது அந்த மைக்கை வந்து டாக்டர் ஆன்ஃபீல்டோட பாடிக்குள்ளே வந்து இன்ஜெக்ட் மூலமாக இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. அண்ட் ஹிஸ் மூமெண்ட் த்ரூ
ஹிஸ் டிஷ்யூஸ் பை வே ஆஃப் பிளட் ஸ்ட்ரீம். ஸோ அந்த ரத்த நாணங்கள் மூலமாக வந்து அந்த மைக் வந்து அவங்க பிளட்டுக்குள்ளே கலந்து அந்த கேன்சர் செல்லை டிடெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. எவ்ரி மூவ் இஸ் கேப்சர்டு. ஸோ அந்த அவரோட உடம்புக்குள்ளே மைக்கோட மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க டிஸ்பிளேயில் வந்து கேப்சர் பண்ணுறாங்க. எவ்ரி மூவ் இஸ் கேப்சர்டு அண்ட் ஷோன் இன் எ ஹாலோசோனோகிராம். ஸோ ஹாலோசோனோகிராமில் வந்து அதை வந்து காட்டுறாங்க, அந்த மைக்கோட மூமெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்டுறாங்க. அதை வந்து ஒரு 3D இமேஜாக வந்து காட்டுறாங்க. ஓகேவா? மேட் இம்ப்ரெசைஸ் த்ரூ எ காம்பினேஷன் ஆஃப் ஃபைனைட் சைஸ் ஆஃப் த சவுண்டு வேவ்ஸ் அண்ட் த எஃபெக்ட் ஆஃப் ப்ரௌனியன் மோஷன். ஸோ ப்ரௌனியன் மோஷன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த ஹாலோசோனோகிராமில் வந்து பார்க்க முடியுது. Mrs. Arnfeld reaches a stage where she could not hold it further. So Mrs. Arnfeld அதை பார்த்து வந்து ரொம்ப பயந்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னவோ அது, ஷீ இஸ் செடேட்டட், அவங்க வந்து மயங்கிடுறாங்க அதை பார்த்துட்டு. ஸோ மயங்கினதுனால அண்ட் ஷீ ஸ்லெப்ட் அன்டில் ஈவினிங், அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் வந்து அவங்க மயக்கத்துலேயே தான் வந்து இருக்கிறாங்க. மயக்கத்துலேருந்து தெளிஞ்சதுக்கப்புறம் வென் ஷி வேக் அப், ஜோன்ஸ் இருக்கிறார்ல, அவர் தான் வந்து அந்த சந்தோஷமான செய்தியை வந்து சொல்கிறாரு. அவர் பக்கத்தில் இருந்து ஹீ ரிவில்ஸ் த ஹாப்பி நியூஸ், சக்ஸஸ் டர்ஷியா, கம்ப்ளீட் சக்ஸஸ், யுவர் ஹஸ்பண்ட் இஸ் க்யூர்டு, வி கான்ட் ஸ்டாப் த கேன்சர் ஃப்ரம் ரெக்கரிங் பட் ஃபார் நவ் ஹீ இஸ் க்யூர்டு. அதாவது உங்கள் கேன்சர் வந்து முழுமையாக குணப்படுத்த முடியாது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். அந்த கேன்சர் செல்ஸை வந்து இப்போதைக்கு நாங்கள் அவர் உடம்புலேருந்து வந்து அகற்றிட்டோம், அவர் வந்து சரியாயிட்டார். ஆனால் வந்து கேன்சர் அப்படிங்கிறது வந்து முழுமையாக வந்து க்யூர் ஆகாது அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறார். After 2 days, she is able to meet and talk to her husband. So, இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் 2 நாள் கழித்து வந்து மிஸ்ஸஸ் ஆன்ஃபெல் வந்து அவங்க ஹஸ்பண்டை வந்து பார்க்குறாங்க. She said happily, they can't find a trace of cancer in you. But he says, well, we can't be confident about that. There may be a cancerous cell here and there, but perhaps my immune system will handle it, especially with proper medication. And if it ever builds up again, which we might take, will take years on call Mike again. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 நாள் கழித்து வந்து மிஸ்ஸஸ் ஆன்ஃபெல்ட் வந்து அவங்க ஹஸ்பண்டை வந்து பார்க்க போகிறாங்க. அவங்க ஹஸ்பண்டை சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கேன்சர் வந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு, மைக் வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ஆன்ஃபெல்ட் சொல்கிறாரு, அப்படி நம்ம சொல்லிட முடியாது, கம்ப்ளீட்டாக நான் ரெக்கவர் ஆகிட்டேன்னு சொல்ல முடியாது, அங்கங்கே ஒரு சில இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து கேன்சர் செல் இன்னும் இருக்க தான் செய்யும், ஆனால் இப்போ என்னென்னா என் உயிருக்கு ஆபத்து கிடையாது, என்னோடய இம்யூன் சிஸ்டம் வந்து இப்போ ரொம்பவே வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, அதனால மைக்கோட உதவியால் மறுபடியும் அந்த கேன்சர் செல் உருவானாலுமே வந்து அதை என்னால் அழிக்க முடியும் அப்படின்ட்டு அவர் கான்ஃபிடென்ட்டாக வந்து சொல்கிறார். ஓகேவா? ஆன் சேயிங் திஸ் ஹி வாண்ட்ஸ் டு சீ அண்ட் தேங்க் மைக் ஃபார் த வண்டர்ஃபுல் திங் தட் ஹி ஹஸ் டன் ஃபார் ஹிஸ் லைஃப். ஸோ மைக்கை பார்த்து தேங்க் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் ஆசைப்படுறாரு. தேர் மிஸ்ஸஸ் ஆன்ஃபெல்ட் ரிவீல்ஸ் த நியூஸ், ஆக்சுவலி டியர் மைக் இஸ் நாட் அவைலபிள். ஸோ மைக்கை பார்த்து நன்றி தெரிவிக்கணும் அப்படின்ட்டு ஆன்ஃபெல்டு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க ஒய்ஃப் ரிப்ளை பண்ணுறாங்க, மைக் வந்து இங்கே இல்லை அப்படின்ட்டு ரிப்ளை பண்ணுறாங்க அவங்க ஒய்ஃப். அதை கேட்டு ஆன்ஃபெல்டு வந்து ஷாக் ஆகிறாரு. ஷாக் டாக்டர் ஆன்ஃபெல்டு ஆஸ்க்ஸ், நாட் அவைலபிள், ஒய் நாட், அவைலபிள் இல்லையா, ஏன் இல்லை அப்படின்ட்டு கேட்குறாரு. ஹிஸ் ஒய்ஃப், வெல், ஹி ஹேட் டன் எ மெக்னிஃபிஷியன்ட் ஜாப், எவ்ரி ஒன் அக்ரீஸ், and then he had to undergo re-expansion. That was the risky part. Mike decided to minimize the risk. He decided to make himself smaller. ஸோ மைக்கு செஞ்சது வந்து ரொம்ப பெரிய காரியம்தான், மெக்னிஃபிஷியன்ட் ஜாப் தான், அது எல்லாருமே வந்து ஒத்துக்கிறோம். பட் அவங்களோட சைஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும்ல, எப்போ ஸ்மாலர் சைஸ் ஆகி தான் உடம்புக்குள்ளே போயிருக்காங்க மைக்கு. ஸோ அந்த சைஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும், தென் ஹேட் டு அண்டர்கோ ரீஎக்ஸ்பேன்ஷன், ரீஎக்ஸ்பேண்ட் ஆகணும், அதுதானே வந்து ரிஸ்கி பார்ட்டு. ஸோ மைக் டிசைடட் டு மினிமைஸ் த ரிஸ்க். ஸோ அந்த ரிஸ்கை வந்து கம்மி பண்ணுறதுக்கு வந்து மைக் வந்து ட்ரை பண்ணுறப்பில் ஹீ டிசைடட் டு மேக் ஹிம்செல்ஃப் ஸ்மாலர். ஸோ அவங்களே வந்து அவங்க இன்னும் ஸ்மால் ஆக்கிக்க முயற்சி பண்ணியிருக்கிறார் மைக். Unbelievingly,
he cries. What? He couldn't. He was ordered not to. ஸோ அதை கேட்டு ஆன்ஃபீல்டு வந்து என்ன அன்பிலீவபிள் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அவர் வந்து ஹி கிரைஸ். அவர் ஏன்னா மைக்குக்கு வந்து நாங்கள் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனே வந்து கொடுக்கல, ஈவன் மோர் ஸ்மாலர் ஆகணும் அப்படின்ட்டு நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்கல. நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காமல் மைக்காய் வந்து எப்படி வந்து ஸ்மாலர் சைஸ் ஆக முடியும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. But the wife says that was the second law. So new adana robotics oda second law. Grigori's first law took precedence. Manitha uyirukku aabathu illadatha vande da robot vande seiyum. Ana second law ennadhu appadina adukku kodukapatta vidhigal vande manitha uyirukku aabathu tarum appadina andha vidhigala vande adu seiyadhu appingiradha vande rendavathu law. So adu vande rendavathu law vande obey pannirukku appadinte avanga wife vande reply pandranga. Ena re-expand ana vande adu Grigori oda Anfield oda uyirukku aabathaiyirum, adanal adu vande re-expand ஆகல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஹி வாண்டட் டு மேக் சர்டைன் யுவர் லைஃப் வுட் பி சேவ்டு. ஹி வாஸ் எக்யூப்டு டு கண்ட்ரோல் ஹிஸ் ஓன் சைஸ். ஸோ ஹி மேட் ஹிம்செல்ஃப் ஸ்மாலர் ஆஸ் ரேப்பிட்லி ஆஸ் ஹீ குட் அண்ட் வென் ஹி வாஸ் ஃபார் லெஸ் மேசிவ் தேன் எலக்ட்ரான் ஹி யூஸ்ட் ஹிஸ் லேசர் பீம் விச் வாஸ் தென் டூ டைனி டு ஹர்ட். ஸோ அவங்க அதனால தான் வந்து மைக் வந்து அவங்களோட சைஸை வந்து எலக்ட்ரான் சைஸை விட கம்மியாக வந்து அவங்க சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. த காமா ரேஸ் வேர் டிடெக்டட். டாக்டர் ஆன்ஃபீல்ட் ஸ்டார்ஸ் அட் ஹேர் அண்ட் சேஸ் பட் ஐ டிடின்ட் வாண்ட் தட். ஐ வாண்டட் ஹிம் சேஃப் ஃபார் ஃபர்தர் ஒர்க். மை லைஃப் வாஸ் less important than this. இதை கேட்டு அவர் வந்து ரொம்ப ரொம்ப கோவப்படுறாரு. எனக்கு வந்து மைக்கோட சைஸ் வந்து கம்மி ஆகக்கூடாது, எக்ஸ்பேண்ட் தான் வந்து ஆகணும். என்னோட உயிரை விட அந்த ரோபோட்டோட உயிர் தான் வந்து வளர்ச்சி தான் வந்து எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நாட் டு மீ டியர், நாட் டு தோஸ் ஹூ ஒர்க் வித் யூ, நாட் டு ஹர் ஹேண்ட்ஸ் ஹீ சேஸ். யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓ டூ பேட், டூ பேட் அப்படின்ட்டு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரி வந்து எதுலேருந்து எடுத்தது அப்படின்னா, டூ பேட் அப்படின்னு ஐசக் அசிமோ இவர் எழுதின அந்த புக்லேருந்து எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் வந்து இது. டூ பேட் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியிலேருந்து எடுத்திருக்கக்கூடியது தான் இந்த ரோபோட்டிக்ஸ் கதை. ஓகேவா? ஸோ இது எழுதியிருக்கிறவர் வந்து ஐசக் அசிமோ அப்படின்ட்டு சொன்னோமா. ஸோ அந்த ஐசக் அசிமோ பற்றி கீழே வந்து பார்க்க போகிறோம். Isaac Asimov is a remarkable American figure in science fiction. So, science fiction stories வந்து எழுதக்கூடியதில் வந்து ரொம்ப பிரபலமானவர் வந்து Isaac Asimov. He is a writer and biochemist. He is a prolific writer of science fiction and science books. He has edited or wrote more than 500 volumes. 500 volumes-க்கு மேலே புக் எழுதியிருக்கார். ஹீ இஸ் நோன் ஃபார் ஹிஸ் ஃபவுண்டேஷன் அண்ட் ரோபோட் சீரீஸ். ஹீ பிகேம் பாப்புலர் வித் ஹிஸ் ஷார்ட் ஸ்டோரி நைட் ஃபால். ஸோ நைட் ஃபால் அப்படின்ட்டு எழுதியிருக்கிற ஷார்ட் ஸ்டோரி மூலமாக தான் வந்து இவர் வந்து பிரபலம் அடைஞ்சார். விச் டாக்ஸ் ஆஃப் எ பிளானட் இன் மல்டிபிள் ஸ்டார் சிஸ்டம் which experiences darkness only one night in every 2049 years. This short story brought him to the forefront among the science fiction. So, அந்த ஸ்டோரி மூலமாக தான் வந்து இவர் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸில் வந்து டாப் அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு பெயர் வாங்கினார். And it is considered as one of the best short stories of the genre. He developed a set of ethics for a robot and rejected the idea that robots are marinating mental monsters, which changed the way subject that was treated by other writers. So adukapram da vandu robotics la vandu pathi ivar vandu padika aarambichaare. Using the pseudonym Paul French, he wrote science stories for children in the series Lucky Star. ஸோ லக்கி ஸ்டார் அப்படிங்கிற இந்த சீரீஸில் வந்து ஸ்டூடெண்ட் சில்ட்ரன்ஸுக்கான சயின்ஸ் ஸ்டோரிஸ் வந்து இவர் எழுத ஆரம்பித்தார். ஈச் வால்யூம் ஆஃப் திஸ் சீரீஸ் டுக்ஸ் பிளேஸ் ஆன் எ டிஃப்ரெண்ட் சோலார் சிஸ்டம். ஸோ சோலார் சிஸ்டம்மை பற்றி அது வந்து டிஸ்கிரைப் பண்ணக்கூடியதாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஐசக் அசிமோவ் அவரை பற்றின வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா?
ஸோ அப்போது இந்த வீடியோவில் வந்து நம்ம ரோபோட்டிக்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்டோரியாக வந்து பார்த்துருக்கோம். ஒரு ரோபோ மைக்குங்கிற ரோபோட்டை வந்து ஆன்ஃபெல்ட் அப்படிங்கிற டாக்டர் வந்து எப்படி கண்டுபிடிச்சார், அவரோட கண்டுபிடிப்பே அவருக்கு உடம்புக்குள்ளே உள்ள கேன்சர் செல்லை வந்து டிடெக்ட் பண்ணி அதை அழிக்கிறதுக்கு வந்து எப்படி உதவி புரிஞ்சுது அப்படிங்கிற ஸ்டோரியை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் இதை மட்டும் பாருங்கள். இதனோட டாஸ்க்கும் நெக்ஸ்ட்டு சோர்ஸ் பேசேஜையும் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த ரோபோட்டிக்ஸ் சம்மந்தமாக வந்து மூணு டாஸ்க் வந்து இருக்கும், அது பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பார்க்கணும். ஸோ இது ரெண்டும் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.